ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து ஜூன் 5th மகிழினியோட பர்த்டே அன்னைக்கு எடுத்ததுங்க. இந்த டே எங்களுக்கு எப்படி போயிருக்கு, பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனில் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த விளாக்ல போய் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டேக்கு ஏகப்பட்ட பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஷார்ட்ஸ்லேயும் சரி, அவளோட இன்ஸ்டாவில் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. பாப்பாவுக்கும் உங்களோட ஆசீர்வாதங்கள் எப்பயுமே இருக்கும் அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட எல்லாத்தோட விஷஸ்லேயும் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக பத்தாது. தொடர்ந்து இதே மாதிரி பாப்பாவுக்கு எப்பயுமே உங்களோட எல்லாத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து பாப்பாவும் சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு வந்தோன்னே கொஞ்ச நேரம் வந்து எப்பயும் போல் அழுதுகிட்டே இருந்தா. இன்றைக்கி ஒரு நாள் அழுகக்கூடாது பாப்பா. இன்றைக்கி ஆக்சுவலாக நீ வந்து காலையில் 5 மணிக்கே பிறந்துட்ட, இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட சும்மா நானும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து செகண்ட் பர்த்டே. இன்றைக்கி பெரிய செலிப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணி வந்து டியூட்டி கிளம்புறாரு. Thank you, சொல்லு. ஏய் பாப்பா கை கொடுடா. பாப்பா கை கொடு. தரணும் அது பாப்பாவை கை கொடு. என்னப்பா இன்னைக்கு வெட்டிங் டே, என்ன ட்ரீட்? என்ன வேணும்? கேள். நீனே பாப்பா ஹேப்பி பர்த்டே சொன்னியா இல்லையா? பாப்பா பர்த்டே அன்னைக்கு டியூட்டிக்கு போற, காலையில சாப்பாடு சாம்பார் சோறு கேசரி முட்டைக்கோஸ் பொரியல். பாப்பா வேலைக்கு போவா இருக்குவா? ஆ பாப்பா பர்த்டே அன்னைக்கு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. ஆ அப்புறம் டியூட்டி என்ன பண்றது? சரி கேக் கூட நீ வாங்கி தரல, ஒரு சாக்லேட் கூட வாங்கி தரலங்க. நேரம் இல்ல, நான் என்ன பண்றது? நேத்து இன்னைக்கு போய் வாங்க, திண்டில வாங்கிட்டு வாங்க. சாயங்காலம் முடிஞ்சா முடிஞ்ச அளவு வர பாக்குறேன். கேக் வெட்டுங்க. பாப்பா பர்த்டே அன்னைக்கு டூட்ரு டூ. அப்பா கூட டூட்ரு டூ இல்ல. அப்பா கூட முத்தம் கொடுத்துரு. முத்தம் கொடுத்துரு. பர்த்டே பாப்பா, இதுதான் நமக்கு ஹாப்பி. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. என்ன பண்றது, லீவ் வந்து கிடைக்கல, இல்லைனா லீவே போட்டுக்கலாம். இப்போ ஒன்றும் தப்பில்லை, போகக்கூடிய சூழ்நிலை போயிட்டாகணும். சரி பாய் பாப்பா, அப்பா போய்ட்றேன். அழுகாமல் இருக்கணும். அப்பா இல்லைன்னு அழுகா? வேலைக்கு போகுது. அப்பா பர்த்டே இல்லைன்னு அழுவியா?
ஆமா பெரிய பிள்ளையானாலும் அது பழக மாட்டேல காசு தருவியாமா காச்சுதா கையோ சில்லற காசு எடுத்து தர போதா சில்லற காசு எடுத்து ஜிஜு பேக்கெட் கூட கிடைக்காது பேக்கெட் கூட 100 ரூபா 12:30 மேலே தாங்க நாங்கள் வீட்டிலேருந்து ஆக்சுவலாக வந்து கிளம்புனோம் வெளியே போகிறதுக்கு. என்ன பிளான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா, எனக்கு வந்து கொஞ்சம் இடுப்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு அப்படியே ரிட்டன் வரையில் கோயிலுக்கு போய் முடிஞ்சால் போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். சரி காரில் தானே போகிறோம், இவங்களும் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டே போனோம். அத்தை அவங்களுக்கு வந்து குழம்பு காலையிலே வச்சு வச்சாச்சு, ஒயிட் ரைஸ் மட்டும் ஊற வச்சு வச்சுருந்தேன் அத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா 12:30 மேலே அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? நாங்களும் வந்து கரெக்டாக திண்டுக்கலுக்குள்ள வரையிலே வந்து 1:30 ஆயிடுச்சுங்க. நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரக்கே வந்து டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. தம்பி பாப்பா வந்து கார்லேயே கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாங்க. நான் அப்பா மட்டும் போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்த்து முடிச்சுட்டாங்க வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி பாப்பா பர்த்டே, அதுவுமே எங்கேயுமே கோயிலுக்கு போகல. ஸோ இதுன்னு சொல்லிட்டு தான் அன்னை நேராக வெஜ் ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்டாங்க வந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டுருக்கோம் ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க. நாங்கள் வந்து மதிய லஞ்ச் சாப்பிடையிலே வந்து டைம் வந்து 3 ஆயிருச்சு. அதனால் பெருசாக எதுவும் இல்லை. அதனால் வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லை, காளான் பிரியாணி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு மட்டும் ஒரு தயிர் சாதம் மட்டும் வாங்கி பாப்பாவுக்கு லைட்டாக வந்து ஊட்டி விட்டுட்டு நானும் பேலன்ஸ் எல்லாமே நாங்களும் சாப்பிட்ருந்தோம். மணியும் வந்து டியூட்டிக்கு போயிட்டாருங்க. கேக் கூட நாங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சொல்லியிருந்திருப்போம். மணி என்ன சொன்னார், நீங்கள் திண்டுக்கல் போகிற வேலை இருக்குல்ல, போயிட்டு நீங்கள் வரையில் வந்து கேக் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே லஞ்சையும் முடிச்சுட்டு போகையில் வந்து கேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கேக் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ரெடி ஸ்டாக்லேயும் நிறைய வந்து ஐஸ் கேக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெட் மாதிரி கலந்துருக்கோம். ஸோ வந்து ரெட் வெல்வெட்டில் வந்து கேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன். சாக்லேட் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறக்கா ஒரு பேக்கெட்டும் அது கூட வந்து பார்ட்டி பேப்பரும் சேர்த்து வாங்கிட்டோம். இந்த கேக்கு தான் பாப்பாக்காக நாங்கள் வாங்கியிருக்கிறது. அதில் வந்து அங்கேயே நேம்லாம் எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வாங்கிட்டு இருக்கேன். கேக்கு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோங்க. கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா பாதாள செம்புமுருகன் கோயிலுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுதான் நம்ம ஊருக்கு போகிற வழி மேலே இருக்குது. ஸோ வந்து அந்த கோயிலே போய் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கிளம்பிட்டப்போ. என்ன இங்கே பாப்பா தின்னிட்டு போச்சா? தாத்தாக்கு மாலையா? கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. அதனால கிருத்திகை அப்படின்றனால வரப்போக கூட்டம் கரெக்டாக இருந்துச்சு. நாங்களும் போனோம் கரெக்டாக, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். அப்பாவுக்கு வந்து யதார்த்தமாக வந்து மாலை ஒன்று கிடச்சிருச்சு சாமி மேலே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு.
நாங்களும் வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவுக்கு வந்து ஹீட்டரை மட்டும் போட்டு விட்டாச்சுங்க. மணி வந்து நான் ஒரு 6:30க்குலாம் வந்துடுவேன், கேக் கட் பண்ணுறதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிடு அப்படின்னாரு. பெருசாக எதுவும் பலூன்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒட்டி அந்த டேபிள்ஸ்லாம் எடுத்து கீழே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். நான் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க வந்து பாப்பா கூட விளையாடுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கார பாப்பாங்கெல்லாம் வந்திருந்தாங்க. பாப்பாவையும் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மேக்கப் போட்டு ரெடி பண்ணி விட்டேன். இதுதான் ஆக்சுவலாக பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. காலையில் சும்மா போட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். இந்த ட்ரெஸ் பாப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பவித்ராவும் வந்திருந்தா சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு பக்கத்தில் இருக்கவங்களை கொண்டு போய் நாங்கள் பாப்பாவை தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் வந்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பாப்பாவோட பர்த்டே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் நாங்கள் எதுவும் செலிப்ரேட் பண்ணலங்க, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம். ஏன்னா மணி காலையிலே டியூட்டிக்கு போயிருப்பாரு, உங்களுக்கே தெரியும். இப்போ ஈவினிங் பாப்பாவோட பர்த்டேக்காக வந்து பெர்மிஷன் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பாப்பா பழனியிலேருந்து வந்து இப்போ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு பைக்லேயே. பர்த்டே முடிஞ்சு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிளம்பி திரும்பி டியூட்டிக்கு போயிடுவார். ராஜதி வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி பர்த்டே எப்படி போகுது, எப்படி கேக் கட் பண்ணுறோம், யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் பாப்பாவுக்காக நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, உங்க எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அகெயின் வந்து மனசார நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்பா பர்த்டேக்காக பாரு, அப்பா எங்க இருந்து எப்பா பழனியில இருந்து பர்மிஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. மணி இருந்துட்டு ஒரு 6:30க்குலாம் வந்துட்டாரு. வந்தோடனே வந்து நான் நைட் டின்னர் கையோடு சாப்பிட்டு தான் போவேன், அதுக்குள்ளே ஏதாவது செய்ய சமைச்சிரு அப்படின்னு சொன்னார். சரி இன்றைக்கி பருப்பு சாதம் டக்குன்னு சமைச்சிடலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து அது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சேன். ராஜத்தி அவங்க ஒரு 7:00 வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்ததுக்கப்புறம் நாங்களும் வந்து குக்கர்லாம் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சுட்டேன். சரி கேக் கட் பண்ணுறவங்களும் விசில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அது வெட்டிக்கு வாங்கி திருப்பிக்கலாம் போற. ஊது ஊது ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். கூப்பிட்டு இருக்காங்கல்ல உன்னைய, போடா உள்ள போடா, குடிக்கறா ஜூஸ் குடிடா. ஏ தொடச்சு விடுறேன். கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கு உனக்கு, இதுதான் எனக்கு கொடுத்த கிஃப்டா? அடப்பா இங்க இரு, உனக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, ஏஞ்சலா இருக்கு. Oh, boy.
கூப்பிடுங்க. சரி, இந்த டிரஸ் யார் எடுத்து கொடுத்தா சொல்லு. எந்த மாமா எடுத்து கொடுத்தாரு? சூடு ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க, அதனால ஊதி ஊதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ராஜதி பிள்ளைங்களுக்கு போட்டு அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பாய். சாப்பிடுங்கடி தரேன் சொல்லிடு. ராஜதி அவங்களும் வந்து பிள்ளைங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகியம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.